ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய புதிய கலர்ஃபுல்லான டிஜிட்டலைஸ்டு எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடியை ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இன்கேஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தி இந்த எலெக்ஷனில் நீங்கள் வாக்களிக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் சர்ச் இன்ஜினில் என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ரிஜிஸ்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆஸ் அ நியூ யூசர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். பக்கத்திலே கேப்சா கோடு, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன கோடு இருக்கோ சேம் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணி ஃபர்தராக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபைடு. அது கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட், ஐ ஹாவ் எபிக் நம்பர். எபிக் நம்பர் அப்படின்னா எலக்டர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. உங்ககிட்ட ஓட்டர் கார்டு நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்ககிட்ட கார்டு நம்பர் இல்லை, மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன், ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட கார்டு இருக்குது, அதனால் ஐ ஹாவ் எபிக் நம்பர் இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணி என்னோட கார்டு நம்பரை நான் என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இமெயில், உங்களோட இமெயில் அட்ரஸை இதில் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அது கீழே பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கணும் பார்க்கலாம். மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். கண்டிப்பாக அதில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர் பிளஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரியான காம்பினேஷனில் உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணுறீங்களோ அதை இதிலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஃபர்தராக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். யூசர் நேமில் உங்களோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் அட்ரஸ் இல்லை எபிக் நம்பர் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நான் இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு இருக்கும். ஸோ அந்த சேம் கேப்சா கோடை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இ எபிக் டவுன்லோடு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன்லோடு எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் எபிக் கார்டு. 2020-21 யாரெல்லாம் புதிய ஓட்டர் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக் டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் கார்டு இஷ்யூ பண்ணுறாங்க. ஏற்கனவே பழைய ஓட்டர் கார்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய எலக்ட்ரானிக் டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை கூடிய சீக்கிரமே வழங்குறதா இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த புதிய ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணும்போது சரியான மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ண முடியாது. ஐ ஹாவ் எபிக் நம்பர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர். உங்களுக்கு எபிக் நம்பர் அலாட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுடைய எபிக் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். நான் இதில் எபிக் நம்பரை என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் உங்களுடைய எபிக் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட் இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து சர்ச் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய டீடைல்ஸ் இப்போ ஓப்பன் ஆகும். எபிக் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், அடுத்து உங்களுடைய ஸ்டேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, உங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் பெயர் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் உங்கள் ஓட்டர் கார்டு பதிவு பண்ணும்போது நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி இதில் டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா இதில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
இந்த பாக்ஸோட கூட சேம் ஆஸ் இட் இஸ் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடு இ எபிக் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டு இப்போ டவுன்லோட் ஆகும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் எபிக் ஃபார் த எபிக் நம்பர், உங்களுடைய எபிக் நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும், ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட். உங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டு இப்போ டவுன்லோட் ஆயிருச்சு. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதில் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேஜில் உங்களுடைய அட்ரஸ் வித் கியூஆர் கோட், வாக்காளர் பதிவு அலுவலருடைய சிக்னேச்சர் இதில் டிஸ்பிளே ஆகுது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் கார்டோட கியூஆர் கோட் இதில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு பக்கத்திலே டவுன்லோட் டேட், நீங்கள் எந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டேட் இதில் டிஸ்பிளே ஆகுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய வரிசை எண், உங்களுடைய தொகுதி நம்பர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகுது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா குறிப்பு, இந்த கார்டை நீங்கள் இதே இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஒரே ஒரு ஓட்டர் கார்டு தான் டவுன்லோட் பண்ண முடியும்னு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. உங்கள்கிட்ட எத்தனை எபிக் நம்பர் இருக்கோ அதனுடைய மொபைல் நம்பர் சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லா நம்பருக்குமே நீங்கள் ஓட்டர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுறதுக்கு ஓட்டர் ஸ்லிப் ப்ளஸ் உங்களுடைய எபிக் கார்டு, அதாவது ஓட்டர் ஐடி கார்டு கண்டிப்பாக வேணும். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் கார்டோ இல்லை ஃபிசிக்கல் ஓட்டர் கார்டோ இல்லை அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வாக்களிக்கலாம்னு பார்க்கலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஐடென்டிட்டி கார்டை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இருக்கிற பேங்க் பாஸ்புக்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் கார்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் மூலம் வழங்கிய அடையாள அட்டை, மத்திய தொழிலாளர் அமைச்சகம் வழங்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு, புகைப்படத்தரும் கூடிய பென்ஷன் ஆவணம், எம்பி எம்எல்ஏ எம்எல்சிக்களுக்கு அரசு வழங்கும் அடையாள அட்டை, உங்களுடைய ஆதார் கார்டு. வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தும் உங்களுக்கு ஓட்டர் கார்டு இல்லாத பட்சத்தில் மேற்கண்ட 11 ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2020-21 உங்களுடைய புதிய ஓட்டர் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய புதிய டிஜிட்டலைஸ்டு கலர்ஃபுல் எலக்ட்ரானிக் ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ணுங்க. ஓட்டர் கார்டு இல்லாத பட்சத்தில் மேற்கண்ட 11 ஆவணங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.